அனைவருக்கும் அன்பு வணக்கம். கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஆயிரம் கேள்விகள் அப்படின்னு சொன்னாலும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் மனதில் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழி வகைகள் என்னென்ன? அந்த கேள்விகளுக்கு ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்மையே வந்து மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய வகையில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உண்மைகளை வெளியெடுத்து நமக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரிய வாழ்வியல் பழக்க வழக்க முறைகளையும் நம்ம வந்து பொறுமையாக கற்றுக்கொண்டு வந்துட்ருக்கோம். எப்போவுமே வந்து உடனடியாக கிடைக்கக்கூடிய ரெமெடிக்கு தான் வந்து பலன் அதிகம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. அடிப்படையிலிருந்து, மூலாதாரத்திலிருந்து எல்லாவற்றிற்குமான தீர்வை நம்ம கொடுக்கும்பொழுது தான் முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம ஒவ்வொரு முறையும் உணர்ந்து கொண்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் உங்களுக்கான விளக்கங்களை வழங்குவதற்காக நம்மிடையே காத்து கொண்டிருக்கின்றார். போன முறை நம்ம பேசும்பொழுது தகுதியானவை தப்பி பிழைக்கும் அப்படின்னு ஆரம்பித்தோம். அந்த தலைப்பிலேயே இந்த முறையும் நாம் தொடருவோம் என்று போன முறை நமக்காக நிறைய தகவல்களை சொன்ன நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. வாங்க சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். 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 சொல்லுங்கம்மா. எல்லோருக்காகவும் வேண்டக்கூடியவர், எல்லோருக்காகவும் வாழ்த்துக்களை வழங்கக்கூடியவர், ஆரோக்கியத்தை வழங்கக்கூடியவர், எப்பவுமே இறை வணக்கத்தோடு தான் நம்ம நிகழ்ச்சியை தூங்குவோம். இன்றைக்கும் ஐயா, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உள்ளகு. வணக்கம். 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 சொல்லுங்கம்மா. இப்போ போன முறை நம்ம பேசும்பொழுது நிறைய குறிப்புகள்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்தோம். குறிப்பாக வந்து மிளகு சீரகம் இதனுடைய அளவுகளை சொல்லி, சின்ன வெங்காயத்தோடு இணைத்து அதை சாப்பிடணும்னு சொல்லியிருந்ததுக்கெல்லாம் நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. இந்த தகுதியானவை தப்பி பிழைக்கும்ன்றது, இங்கே வரவேற்பு அப்படிங்கிறத எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் நான் என்றைக்கும் நினைக்கல. என்ன காரணம்னா, எல்லாருமே பார்க்குறாங்க நிகழ்ச்சியை, அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் நிகழ்ச்சி இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு, அதுவும் குறிப்பாக இந்த லாக்டவுன் பீரியடில் இவ்வளோ சிரமங்கள் பார்த்திங்கன்னா, யாருமே இங்கே வராத ஒரு சூழ்நிலையில் கூட நமக்காக இந்த புரோகிராம் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிரத்தை எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இவ்வளோ சிரத்தை எடுத்து பண்ணக்கூடிய நிகழ்ச்சிக்கு மக்கள் என்ன செய்யணும்னா, அதை பின்பற்றினா தான் அதனுடைய உண்மைத்தன்மை புரியும். நாம் ஏதோ பத்தாம் பசலித்தனவாலாம் சொல்லலை. ஒவ்வொரு விஷயத்துலையும் அறிவியலோடு இணைத்து தான் நான் பேசிகிட்ருக்கேன். நாம் என்னை பொறுத்த வரைக்கும் அறிவியல் என்பதே அதுதான் மூடம் நான் சொல்லிட்டுருப்பேன் நான் எப்பவுமே. ஏன்னா அறிவியல் மாறிக்கொண்டே இருக்கிறது. முதல் முதல்ல உருவான அறிவியல் இன்றைக்கி இல்லை. அன்றைக்கி ஒரு லைட்டு உருவாச்சு, இன்றைக்கி அது லைட் இருக்கா? அன்றைக்கி வந்து உருவான கேமரா இன்றைக்கி கிடையாது இல்லையா? எல்லாம் அப்டேட்டட்டே இருக்குது. ஆமாம். ஃபஸ்ட்டில் உருவான மிக்சி இன்றைக்கி இல்லை, ஃபஸ்ட்டில் உருவான மோட்டர் இன்றைக்கி இல்லை, எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் முதல் முதல்ல உங்கள் கண் எப்படி உருவாச்சு, இன்றைக்கி அப்படி தான் உருவாயிட்ருக்கு. கேமரா மாறி போச்சு, ஆனால் அவங்க கண் மாறல, செரிமானம் மாறல. 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்டானோ, எப்படி அன்னைக்கு வந்து வாயில் தான் சாப்பிட்டான், இன்றைக்கி மூக்கில் சாப்பிடல. நம்மளுடைய உடல் மட்டும் மெய்ஞானம் மாறவே மாறாதது. அறிவியல் எடுத்துகிட்டா கூட, மருத்துவத்தில் எடுத்துகிட்டா கூட, முத முதல்ல பென்சிலின் கண்டுபிடிச்சப்போ இந்த உலகமே கொண்டாடிச்சு. ஆகா, இந்த உலகத்தில் எல்லா நோய்களும் போக்கப்பட்டு விடும்னு சொல்லிட்டு பூஞ்சை காலன்லேருந்து தான் உருவாக்குறாங்க அதை, எல்லாமே கொண்டாடினாங்க. ஆனால் இன்றைக்கி அதை தாண்டி நிறைய அட்வான்ஸ் மெடிசன்ஸ், அட்வான்ஸ் மெஷின்ஸ் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்போ என்னென்னா, அறிவியலுக்கு அப்பாற்பட்டது இந்த மெய்ஞானம். அதனால் மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உடனடியாக கிடைக்கக்கூடியது அப்படின்னு. உங்களுக்கு உடனடியான துரித உணவு தான், 2 வருஷம் சாப்பிட்லாமா? அப்புறம் போக வேண்டியதான் 2 மாதத்தில், 2 வருஷத்தில். சொல்லுங்கள். அதாங்க, நிலையான ஒரு வாழ்வியல் முறையை தான் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லி கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் இந்த தகுதியானவை தப்பி பிழைக்கும் அந்த வாசகத்திலே நம்ம வந்து தொடர்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஐயா. இப்போது எனக்கு ஒரு கேள்வி உங்களிடத்தில் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆரோக்கியமாக வாழ, ஆரோக்கியமாக வாழன்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருக்கிறேன், எல்லாரும் பேசுகிறோம். இந்த ஆரோக்கியம்னா என்னங்கிறது நீங்கள் சொல்லணும். வலி இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், உடம்புல எந்த ஒரு நோயும் வராமல், நிம்மதியான உறக்கத்தோடு நம்ம இருக்கணும், அதுதான் ஆரோக்கியம். ஆரோக்கியமாக என்பது என்னென்னா, புதுசாலாம் எடுக்க முடியாது. இப்போ ஒருத்தருக்கு மூட்டு வலி இருக்குது அப்படின்னா, அந்த மூட்டு வலியை நீக்கிட்டால் ஆரோக்கியம். அப்போ ஏற்கனவே மூட்டு வலி இல்லாமல் தான் இருந்தாங்க. ஆமாம். ஆமாம். உங்களுக்கு ஒரு வலி காலில் இருக்குன்னா, இப்போ இந்த காலில் வலி இல்லாத வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க. வலி வந்துச்சு, இப்போ நோயாளி. அப்போது ஆரோக்கியங்கிறது மேம்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் சொல்கிறது புரிய நினைக்கிறேன். இருக்கிற உடம்பு, கடவுள் அற்புதமான உடம்பை கொடுத்துருக்காரு, அதிசயமான உடம்பு கொடுத்துருக்காரு. அதை நாம் பாழ்படுத்தாமல் இருப்பது தான் ஆரோக்கியம். கொடுத்தது கொடுத்தது தான், அதுக்கு மேலே நீங்கள் வந்து
வேலைலாம் கொண்டு போக முடியாது. அது எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, உங்களுடைய அந்த கர்ம வினைகள், அப்பாவுடைய பதிவு, அம்மாவுடைய பதிவு, ஏழு தலைமுறைகள் நம்ம சொல்கிறோம், அந்த ஏழு தலைமுறைகளுடைய பதிவு. அதே போல் பார்த்திங்கன்னா வந்து உயிர் சக்தியினுடைய அந்த வீரிய தன்மைகள், எந்த நேரத்தில் வந்து கூடுகிறார்கள், இதையெல்லாம் பொறுத்து. அதே மாதிரி அந்த குழந்தை வந்து உருவாகக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா, அந்த கிரகங்களுடைய அமைப்பு இருக்குது இல்லைங்களா, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த ஏழு கிரகங்களுடைய அமைப்பு, 12 ராசிகளை அனைத்தும் சேர்ந்து ஒரு குழந்தை அவர்களுக்கு பிறக்குது இல்லையா, அம்மாவை இல்லைங்களா. அப்போது அது அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற மாதிரி அந்த குழந்தையினுடைய பலம் இருக்கும். இப்போ சூரியனுடைய ஆற்றலில் ஒரு குழந்தை பிறக்கும்போது நல்ல பலமாக இருக்கும், சூரிய சக்தியாக இருக்கும், சிம்மராசியாக இருக்கும், சிம்ம லக்னமாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா, அப்போது ஆரோக்கியம் என்பது என்னென்னா, நோய் இல்லாமல் இருப்பது, நோய் இல்லாமல் இருப்பது என்னென்னா, ஏற்கனவே கொடுத்த உடம்பை சரியாக பார்த்துக்கிறதுக்கணும், வரக்கூடிய அந்த பாதிப்புகள் வெளியேற்றினா அதுதான் ஆரோக்கியம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் முதல்ல. சரிங்க, இப்போ நம்ம பேசும்பொழுது இந்த வாஸ்துவை பற்றியும் நம்ம சொல்கிறோம், கிரகங்களை பற்றியும் சொல்கிறோம், அதே சமயத்தில் மருத்துவத்தை பற்றியும் சொல்லும், இது ஒவ்வொன்றுக்குமே தொடர்பு இருக்குங்களா? யார் நான் பல முறை சொல்லிட்டுருக்கேன், இது மூன்றும் தொடர்புடையது. இப்போ வானியல் சாஸ்திரமாகட்டும், ஜோதிடமாகட்டும், இல்லை மருத்துவமாகட்டும், அனைத்தும் சேர்ந்தது தான் சித்தர்கள் வந்து நம்ம கல்வி நடத்தி கொடுத்தாங்க. சித்தம் என்றாலே அறிவு, பரிபூர்ணமான அறிவு, அனைத்திற்குமான தொடர்பு இருக்குது. இது மூணும் இல்லாமல் இந்த உலகமே இல்லை. சரிங்க, இப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நம்மளை தகுதிப்படுத்திக்கிட்டா தான் நம்மளால் வந்து தப்பி பழைச்சி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் இருந்துகிட்ருக்கோம். இந்த கொரோனா அப்படின்ற அந்த பயம் மனசுக்குள்ளே இருந்துட்டுருக்கு, அந்த ஒரு வைரஸ் எல்லா இடமும் பரவி இருக்குது அப்படின்ற பொழுது, எல்லாருக்குள்ளேயும் நம்ம வந்து தப்பி பிழைக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணுன்ற ஒரு கேள்வியும் நிச்சயம். நம்ம ஏற்கனவே இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம், நம்ம ரொம்ப எலாபரேட்டாக போக வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். சரிங்க, ஒன்றும் இல்லை, அதாவது நோய் எதிர்ப்பு ஆற்றல் சொல்லிட்டு அறிவியலில் சொல்கிறாங்க, நாம் என்ன சொல்கிறோன்னா வைட்டாலிட்டின்னு சொல்கிறோம், உயிர் சக்தி சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தகுதி இருக்கக்கூடிய நபர்கள் தப்பி பிழைப்பாருன்னு சொல்லிட்டு, அப்போது தகுதி அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் நிர்ணயிக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். தகுதினா என்ன தகுதி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ கொஞ்சம் எலாபரேட்டாக போகலான்னு ஆசைப்பட்றேன் நான். என்ன அப்படின்னா, பிறப்பு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிக ஆச்சரியமாக இருக்கும். பிறப்பு என்பதே என்ன அப்படின்னா, விந்து கழிவு. பிறப்பு என்பதே விந்து கழிவு. அது இறப்புக்கும் பொருந்தும். பிறப்பு இறப்பு இரண்டுமே விந்து கழிவு. இது நிறைய பேர்த்துக்கு புரியுறதில்லை, நிறைய பேர்த்துக்கு தெரியல அவங்களுக்கு. விந்து கழிவு அப்படிங்கிறது ஒரு ஆணனுடைய விந்து, பெண்ணனுடைய சுரோணியத்தோடு சேர்ந்து விந்து நாதம் நான் சொல்கிறேன், விந்து நாத ஜீவசக்தி அப்படின்னு சொல்கிறோம், விந்துநாத ஜீவகாந்த சக்தி நம்ம சொல்கிறோம், விந்து குழம்புன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த விந்து அப்படிங்கிறது ஒரு பெண்ணினுடைய சுரோணியத்தோடு சேரும் பொழுது அங்கே ஒரு கரு உருவாக்கப்படுகிறது. அந்த கரு அடுத்து செல்களாக உருவாக்கப்பட்டு திசுக்களாக, அதாவது 1, 2 மாறுது, 2, 4, 8, 12 மாறுது, இப்படியே மாறிக்கிட்டே போய் ஒரு குழந்தையாக உருவாகிறது. இது குழந்தை பிறப்பு. இறப்பு என்னங்கிறது நான் சொல்கிறேன், அது உங்களுக்கே தெரியுமான்னு தெரியல எனக்கு. ஒவ்வொரு மனிதர் இறக்கும் பொழுதும் அவர்களுடைய விந்து கலசம் உடைக்கப்பட்டு வெளியேறும், விந்து வெளியேறும். ஆண்களுக்கு விந்து கலசம் உடையும், பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய அண்டகம், அண்டகம் அப்படின்னா உலகம் நம்ம சொல்கிறோம், அது பாருங்கள், பெண்களுடைய கற்பப்பைக்கு பேர் அண்டகம். நம்முடைய முன்னோர்கள்லாம் அப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த உலகத்தையே தனக்குள் அடக்கியவர் சக்தி அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம். அதனால தான் அப்போ அந்த சக்தியாக இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி அந்த கர்ப்பப்பையில் உங்களுக்கு ஒரு குழந்தையை, ஒரு உயிரை நமக்கு உருவாக்கி தரக்கூடிய அவ்வளோ ப்ராசஸ் 10 நடக்குது. அங்கே உயிர் உள்ளே வந்துருச்சு, அந்த உயிர் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ பெரிய ப்ராசஸ் உள்ளே நடக்குது, அதுதான் குழந்தையாக மாறுது. அப்போ அந்த கலசம் உடைஞ்சி வெளியே வரும், அந்த கலசம் உடைஞ்சி வெளியில் வரும் அவங்க இறந்துக்கு போகிறது பிறகு. அதனால தான் வந்து இறந்த உடனே பாடியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து குளிப்பாட்டி அதுக்கப்புறம் தான் வழி எழுத்துவாங்க. என்னென்னா அந்த விந்து கலசம் வந்து உடஞ்சிடணும், அப்போ தான் அவங்க பரிபூர்ணமாக மரணம். இது வந்து முழுக்க முழுக்க அறிவியல், நீங்கள் யாரை வேணால் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அப்போ பாருங்கள், விந்து அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருக்கிறது நம்ம உடம்பில். பார்த்திங்க அப்படின்னா உயிர் சக்தி, உயிராற்றல், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஆரோக்கியம் சொல்லிடுறீங்க இல்லையா,
இதெல்லாம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஜீவநாதத்தை, ஜீவசக்தியை, ஜீவகாந்தத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருப்பது. எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறோம், ஏதோ இதயம் நுரையீரல், இதயம் தனியாக உறுப்பு, ஹார்ட் தனியாக, இதை இது நுரையீரல் தனியான உறுப்பு, அப்படி சொல்லி தனித்தனியாக உறுப்புகளாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஒட்டுமொத்த உறுப்பையும் இயக்குவது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப அதிசயமாக இருக்கும். அதை நான் சொல்கிறேன். நான் உயிர் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். உயிர் அப்படின்னா என்னென்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க அதனுடைய காதலிகிட்ட, நான் உனக்கு உயிரையே கொடுக்குறேன், உயிரையே கொடுக்குறேன் அப்படின்னு. உயிரையே கொடுக்குறேன், குழந்தை கொடுத்து போயிடுவாங்க, அவ்வளோதான். அந்த உயிர் அப்படிங்கிறது குழந்தை அப்படிங்கிறத நீங்கள் நான் வேடிக்கையாக சொல்கிறேன், உண்மை அதுதான். அப்போ அந்த உயிர் என்பது இவரால் வந்து குழந்தையாக கொடுக்க முடிகிறது, உண்டா இல்லைங்களா? அப்போ அந்த உயிர் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணோம்னா, இந்த உடலுடைய 96 தத்துவங்களில் எவ்வளோ அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா, இன்றைக்கு இந்த ஒழுக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலுக்கே நம்ம வந்து தள்ள மாட்டோம். இன்றைக்கு பாலியல் கல்வி அவசியமா அவசியம் இல்லையா அப்படின்னு நிறைய ஒரு கேள்விகள் வந்துட்டுருக்கு, நிறைய சர்ச்சைகள் இருக்குது. இன்றைக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தவறுகள் அத்தனையுமே இந்த பாலியலால் தான் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கு ஏற்படக்கூடிய கொலை குற்றங்கள், இல்லை வேறு என்ன குற்றங்கள், திருட்டு குற்றங்களாகட்டும், எந்த குற்றங்கள் எடுத்துட்டாலுமே அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த பாலுணர்வு தான். ஆனால் இந்த பாலுணர்வை பற்றி நாம் இன்னும் முழுமையாக வந்து அறிந்து கொள்ளவில்லை. இப்போ நான் என்ன சொல்லுவேன், அதுக்காக வந்து குழந்தைங்களை சொல்லி கொடுத்துடக்கூடாது. என்ன அப்படின்னா, அவங்க ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு பிறகு, ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு பிறகு இந்த பாலியல் கல்வி அப்படிங்கிறது நமது பாரம்பரிய முறையில், நமது முன்னோர்கள் சொல்லி கொடுத்த வழிமுறைகளில், இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் முறைப்படி நான் சொல்லலை, நமது முன்னோர்கள் ஆன்மீகம்னா என்ன, இந்த விந்தும்னா என்ன, விந்துக்கும் சிவனுக்கும் என்ன சம்பந்தம், என்ன இது இது இறைவோடு எப்படி சம்பந்தப்பட்டது, காமத்திலிருந்து கடவுளை அடைவது எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆஃப்டர் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு பிறகு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ விஷயத்துக்கு வருவோம் நாம். அப்போது இந்த உயிர் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிந்து கொண்டோம் என்றால், நமக்குள்ள எந்த ஒரு தீய எண்ணங்களும், தீய பழக்கங்களும், ஒரு ஒருத்தர் மேலே கெடுதல் கூட நம்ம நினைக்க மாட்டோம். இப்போது உயிர் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம உடம்பில் செல்கள் எல்லா இடங்களிலுமே இருக்குது. அந்த செல்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே வந்து உங்களுக்கு அடுக்கி வச்சிருக்கல. அந்த செல்கள் பின்னி பிணைஞ்சிருக்கிறதுக்கு ஒரு இணைப்பு வேணுமா இல்லையா, இணைப்பு வேணுமா இல்லையா, அப்படியே நம்ம இருக்கமே. அந்த அந்த உயிர் அப்படிங்கிறது வெளியில் போயிடுச்சதுக்கப்புறம் அந்த செல்கள்லாம் அப்படியே இறுகி போயிருமே. இப்போ நீங்கள் இதெல்லாம் இப்போ இந்த இப்படி இருக்குது இல்லையா, லூஸாக இருக்கும் பார்த்தீங்களா, இறந்து போனதுக்கப்புறம் இறுகிறோம். அப்படி என்ன காரணம் அப்படின்னா, அந்த இணைப்பு தன்மை அங்கே இல்லை. இப்போது ஒரு மனிதர் வந்து 10 மணிக்கு இறக்குறார், அப்போ 9:59 அவர் அசைவோடு இருக்கார், 10 மணிக்கு இறக்குறார். அப்போ இந்த 10 மணிக்கு அவர்கிட்ட உயிர் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, 10 மணிக்கு அவரிடத்துல என்ன இல்லை, அறிவியல் பூர்வமாக கேட்குறேன் நான், இதயம் இருக்குது, நுரையீரல் இருக்குது, கல்லீரல் இருக்குது, மண்ணீரல் இருக்குது, சிறுநீரகம், கண், எல்லாமே இருக்குல்ல. நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி இப்போ பாருங்கள், எக்ஸ்ரே பண்ணி பாருங்கள், எல்லாமே இருக்குல்ல. அப்போ எது இல்லை, அப்போது ஏதோ ஒன்று இல்லை. நான் கேட்குறது என்னென்னா, எல்லாமே இருக்குது, ஆனால் எதுவோ ஒன்று இல்லை, அதனால் பாருங்கள் அவரால் இயங்க முடியல. அப்போ அந்த இயக்கக்கூடிய சக்தி, இயங்கும் சக்தி, காந்த சக்தி, மின்சார சக்தி என்னன்னா அதுதான் நம்ம உயிர் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கும் நம்ம வந்து வாழ்வின் ரகசியமான இந்த உயிர் மூச்சு எங்கே இருக்கின்றது, உயிர்ன்றது எங்கே இருக்குது அப்படின்ற அந்த விளக்கத்தை நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் காத்துட்டு இருக்காங்க. வாங்க பேசுவோம் சார், உயிர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார். ஓகே, அதாவது இன்றைக்கு வந்து இதை நம்ம சாதாரணமாக பேசிகிட்ருக்கோம், ஆனால் இதற்காக யுகம் கணக்கில் வந்து இந்த உலகத்தில் எல்லா விதமான நம்ம சொல்லிட்டுருக்கோம் இல்லையா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இன்பங்கள் எல்லாத்தையுமே துறந்து காடுகள்லேயும் மலைகள்லேயும் அலைந்து திரிந்து இந்த உண்மைகளை நமக்கு வெளிச்சம்படுத்தி கொடுத்தவர் நம்முடைய திருமந்திரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு உண்மைகளை வந்து திருமந்திரத்துக்கு மிஞ்சி ஒரு மந்திரமும் கிடையாது, அவ்வளவு உண்மைகள் அதில் இருக்குது. அதில் முழுமையாக நம்முடைய வாழ்க்கை, இந்த உடம்பு எப்படி உருவாகுது, இந்த உடம்பு ஒவ்வொரு விந்துனா என்ன, சுரோனிதம் நாதம்னா என்ன அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக கூறப்பட்டிருக்கும். அதை நீங்கள் படித்தீங்கனாவே போதும், இந்த உலகத்தை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அதை படித்தோம்னாவே ஒரு சின்ன தவறு கூட நம்ம செய்ய மாட்டோம். நான் பேசுகிற உண்மைகள் எல்லாமே அதிலிருந்து எடுக்கப்பட்டது தான். அப்போது
இந்த ஒவ்வொரு செல்கள் இருக்குது. இப்போ இந்த செல்கள் எல்லாமே ஒரு இணைப்பு தன்மையோடு இருக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு சூட்கேஸ் வச்சுருக்கீங்க, ஊருக்கு போகிறீங்க, ஒரு துணி வைக்கிறீங்க, புடவை எல்லாமே எடுத்து வைக்கிறீங்க வீட்டில், அம்மா போடுறதெல்லாம் அது கீழே விழாமல் இருக்கிறதாக என்ன பண்ணுவோம்னா, அந்த ஒரு லாக் ஒன்று போடுவோம், உள்ளுக்குள்ளேயே போடுவோம், உள்ளே ஒன்று போட்டு அப்போ தான் வந்து ஆடாமல் இருக்கிறதாக கொண்டு போவீங்க. ஆனால் இப்போ உங்கள் உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இதயம் ஒரு பக்கம் தொங்கிட்டுருக்கு, நுரையீரல் ஒரு பக்கம் தொங்கிட்டுருக்கு, ஒரு பக்கம் கிட்னி தொங்கிட்டுருக்கு, ஒரு பக்கம் நுரையீரல் எல்லாம் தங்க அங்கே அங்கே இருக்குது. இதுக்கு என்ன லாக் இருக்குது? இத்தனைக்கும் நீங்கள் ஓடுறீங்க, குதிக்கிறோம், ஆடுறோம், எல்லா வேலையுமே சொல்கிறோம், எதாவது லாக் இருக்கா? ஒன்றுமே இல்லைல்ல. அப்போ அது அது அதனுடைய பாதையில் இயங்கிட்டுருக்கா இல்லையா? இப்போ இந்த செல்கள் நீங்கள் உள்ளுக்குள்ளே அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ எங்கே நீங்கள் எடுத்தாலும் சரி, இப்போ நீங்கள் இதயம் நம்ம சொல்கிறோம், ஆனால் இதயத்தை நீங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே கடைசி வரைக்கும் போனீங்கன்னா, கடைசியாக என்ன இருக்கும் அப்படின்னா, புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும், அதுக்குள்ளே போனால் நியூக்ளியஸ் இருக்கும், அதுதான் எண்டு. எண்டு அதுக்குள்ளே போகும்போது வெற்றிடம் இருக்கும். அது என்ன நடக்கும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு குழம்பு போல் இருந்துட்டு அப்படியே வந்து அந்த பயங்கர எனர்ஜெட்டிக்காக பல லட்சம் மைல் வேகத்தில் சுழன்று கொண்டிருக்கும் நமக்குள்ளே, பல லட்சம் மைல், அது வந்து கணக்கிட முடியாதுங்கிறாங்க. அவ்வளோ மைல் வேகத்தில் உடம்புக்குள்ளே அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் சுற்றிகிட்ருக்கு. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா, இவ்வளோ பெரிய அற்புதம். அப்போ எவ்வளோ நமக்குள்ள செல்கள் இருக்குன்னா, அது கணக்கிடவே முடியாது. அதாவது பார்த்திங்கன்னா, அது ட்ரில்லியன் கணக்கில் அவ்வளவு செல்கள் நிறைஞ்சது தான். இப்போ பாருங்கள், இதயம் உள்ளுக்குள்ளேயே போன செல்லு, கிட்னி உள்ளுக்குள்ளேயே போன செல்லு, நுரையீரல் உள்ளுக்குள்ளேயே போன செல்லு, செல்லு தானே, கடைசியாக மிஞ்சது செல்லு தான். அப்போ என்னென்னா, நீங்கள் பேர் தனித்தனியாக வச்சுக்கலாம் இதயம் நுரையீரல், ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு உடம்பு அப்படிங்கிறத தான் புரிஞ்சுக்கலாம். அதனால தான் நான் தனித்தனி மருத்துவம் அப்படிங்கிறது நான் உடன்பாடு கிடையாது எனக்கு. ஒரு செல் அப்படின்னா எல்லாமே ஒரே போல தான் இருக்கும். அப்போ அந்த செல்களை பாதுகாக்கக்கூடிய முறைகளை நம்ம கொடுக்கும் பொழுது உடம்பு தன்னைத்தனி சரி செய்து கொள்ளும். ஏன்னா உடம்புக்கு அவ்வளோ பெரிய அறிவு இருக்குது. ஸோ இப்போ மூளை எங்கே இருக்குது சொல்லுங்க, எங்கே இருக்குது? மூளையில் இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து சிறுமூளை பெருமூளைன்னு நம்ம சொல்கிறோம், நம்ம அதை தான் நம்ம வந்து படிக்கிறது. ஆனால் திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு அணுக்களிலும் ஒவ்வொரு செல்களிலும் மூளை இருக்குது, ஒவ்வொரு செல்லுக்கும் மூளை இருக்குது, ஒவ்வொரு செல்லுக்கும் மூளை இருக்குது. ஆமாம், இப்போ இந்த செல்லுக்கு இப்போ இங்கே இருக்கிற செல் வந்து பார்த்திங்கன்னா, கண்ணில் இருக்கக்கூடிய செல்லு இதயத்தினுடைய வேலை செய்யாது, இதயத்தில் இருக்கக்கூடிய செல் இதய அது என்ன வேலை செய்யுமோ அது செய்யும், கிட்னி என்ன வேலை செய்யுமோ அந்த வேலை செய்யும். பட் செல்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிறது புரிய நினைக்கிறேன். அப்போது ஒவ்வொரு செல்களுக்கும் அங்கேயே அறிவு இருக்கிறது. நினைக்கிறத போல் மூளைக்கு அப்படிங்கிறதே கிடையாது. இது அது வந்து பெரிய மூளை, இங்கே குட்டி குட்டி மூளைகள், குட்டி குட்டி மூளைகள் இருக்குது. சரி, அப்போது உயிர் எங்கே இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம் நாம். அப்போ நான் சொன்னது போல் எல்லா செல்களும் அப்படியே வந்து ஒரு பேக்கடாக இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு காந்த சக்தி வேணும் இல்லை, அதுதான் உயிர். அது அதுக்குள்ளே ஒரு மின்சார சக்தி இருக்கும், அதுதான் உயிர். அப்போது இந்த உயிர் சக்தி, மின்சார சக்தி, காந்த சக்தி நம்ம சொல்கிறது எல்லாமே ஒன்று தான். அதுதான் இந்த விந்து சக்தின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த உயிர் எங்கே இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் உள்ளே வரேன். நான் எப்படி ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் மூளை இருக்கிறதோ, அதே போல் ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் உயிர் இருக்கிறது. உயிர் தனித்தனியாக பிரிக்க முடியாது. உயிர் இங்கே இல்லைன்னா இந்த இடம் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு, கருத்து போய் கெட்டு போயிருமே. நான் சொல்ல புரிய நினைக்கிறேன், உயிர் இந்த இடத்துல இல்லை அப்படின்னா இது கருத்து போய் கெட்டு போயிடும். நீங்கள் வந்து தகுதி உள்ள தப்பி பிழைப்பு பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அந்த அதுக்கு தான் உள்ளே வந்துட்டுருக்கேன். நீங்கள் பொறுமையாக இருக்கணும், நீங்கள் பாட்டுக்கு கால்ஸ் கொடுத்துடாதீங்க. சரி, அப்போ இந்த இடத்துல வந்து உயிர் இல்லைன்னா இந்த இடம் கெட்டு போயிடும். அப்போ எல்லா இடங்களிலும் உயிர் இருக்குது. சரி, எல்லா இடங்களும் உயிர் இருக்குது, ஆனால் அது மையம் கொண்டுள்ள ஒரு பகுதின்னு இருக்கணுமா இல்லையா? இப்போது ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது இருக்குது. பட் அந்த ரத்த ஓட்டம் மையம் கொண்டிருக்கக்கூடிய பகுதி இதயம். ரத்த ஓட்டம் உடம்பு ஃபுல்லாக இருக்கா இல்லையா, ஆனால் இங்கிருந்து தான் மையம் கொண்டு எல்லா இடத்தையும் கொண்டு போக முடியுது. காற்று நம்ம உடம்புல எல்லா இடங்களிலுமே இருக்குது, ஆனால் மையம் கொண்டு வெளியேற்றக்கூடிய இடம் எல்லா இடத்துக்கும் இதுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடம் வந்து நுரையீரலாக இருக்கும். அதே போல் உயிர் எல்லா இடங்களிலும் இருக்கிறது, ஆனால் அந்த உயிர் மையம் கொண்டிருக்கக்கூடிய இடம் எதுவாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த உச்சி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துடிச்சிக்கிட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த உயிர் சக்தியும் உயிர் ஆற்றலையும் முழுமையாக ஈர்க்கக்கூடிய அந்த இந்த சகஸ்ராரம் சொல்லக்கூடிய இந்த இடம், இதை தான் சிவம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அந்த இடத்துல துடிக்குது இல்லையா,
அந்த இடத்தின் வழியாக உயிராற்றல் முழுமையாக அந்த குழந்தைக்குள்ளே ஈர்க்கப்படுகிறது. அப்போது இந்த உடல் அப்படிங்கிறது முழுமையாக அப்பா அம்மாவில் கொடுக்கப்பட்டாச்சு. அந்த உயிர் அப்படிங்கிறது முழுமையாக பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறதுல முழுமையாக ஈர்க்கப்படுகிறது. ஈர்க்கப்பட்டு அந்த குழந்தையுடைய மூளை பகுதிகளில் அந்த உயிர் தங்கியிருக்கும். எப்போது அது குழந்தையாக இருக்கும் பட்சத்தில், அதற்கு பிறகு அந்த குழந்தை எப்போ ஏஜ் அட்டன் பண்ணுதோ, இல்லை எப்போ ஆணாக இருந்தால், ரெண்டு பேருக்கும் ஏஜ் அட்டன் பண்ணுறது உண்டு, ஒரு வயசு மாறும். அப்போ எப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறாங்களோ அந்த காலகட்டத்தில் இந்த உயிர் என்னவாக மாறும் அப்படின்னா, நேரடியாக இதயத்தை நோக்கி கிளம்பி வந்து அங்கிருந்து மையம் கொண்டு மறுபடியும் திரும்ப அவங்களுடைய மூலாதாரம் என்று சொல்லப்படக்கூடிய விந்து பையிலையும் அண்டகத்திலையும் போய் நிற்கும். அப்போது மேரேஜ் அதாவது பார்த்திங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய உயிர் எங்கே இருக்கும்னா அண்டகத்தில் இருக்கும், பெண்களுக்கு ஆண்களுக்கு விந்தகத்தில் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் உயிர் நிலைன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயுமே நம்ம வெளிப்படைய சொல்லிட்டாங்க, நம்ம தான் புரிஞ்சிக்காமல் அறிவியல் அறிவியல் ஓடிட்டுருக்கோம் நாம. அப்போது எங்கே இருக்குன்னா உயிர் நிலையில் தான் அந்த உயிர் அப்படிங்கிறது அவர்களுக்குள்ளே இருக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கும் நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். குறிப்பாக உயிர் எங்கே இருக்கின்றது, குழந்தை பிறக்கும் பொழுது அதனுடைய உயிர் என்பது வந்து உச்சந்தலையில் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு வயதுக்கு வந்த பிறகு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் வயது வந்த பிறகு விந்துக்கள்லையும் அண்டத்திலையும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அந்த விளக்கம் இன்றைக்கு நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கு. மேற்கொண்டு பல விஷயங்கள் நம்ம வந்து ஐயா கிட்ட தொடர்ந்து பேசுவோம். ஐயா, இந்த உயிர் நிலையை பற்றி நம்ம சொன்னோம். இப்படிப்பட்ட இந்த உயிரையும் உடலையும் ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்களை தான் நம்ம ஹெர்போகேர் நிறுவனத்தின் மூலமாக பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய பணிகள் எந்த மாதிரி துரிதமாக சிறப்பாக நடந்துட்டு இருக்குங்க ஐயா? இல்லை, நாங்கள் அதை நான் அதுக்குள்ளே போக விரும்பலை, திரும்பவும் சொல்லிட்டு நீங்கள் முடிக்கவே இல்லை. நீங்கள் இன்னும் அதாவது நம்ம இன்னும் உயிரை பற்றி முடிக்கவே இல்லை. ஒரு விஷயத்தனா தெளிவாக மக்களிடத்தில் கொடுக்கணும். அதனால தான் நான் காசு கூட கட் பண்ண சொல்லிட்டேன் நான். அப்போது இந்த உயிர்நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த உயிர்நிலையில் உருவாகக்கூடிய ஒவ்வொரு விந்துவும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. கிட்டத்தட்ட 210 சொட்டு ரத்தம் ஒரு சொட்டு விந்துவாக மாறுகிறது. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே, இப்போ பாம்பு என்ன பண்ணுறது, தான் போட்ட குட்டியை தானே முழுங்குற மாதிரி அவர்களாகவே கொலை செஞ்சுக்கிறாங்க. இப்போது ஒரு உயிரணுல, சாரி, ஒரு விந்து, ஒரு சொட்டு விந்தில் பல 1000 பல லட்சம் உயிரணுக்கள் இருக்குது. அப்போது அவ்வளோ உயிர்களை தனக்கு தானாக இன்றைக்கு எல்லாமே கொண்டுகிட்டு இருக்காங்க, அதாவது சுய இன்பம் அப்படிங்கிற பேரில். இதை நம்ம தவறுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இவர் போலி மருத்துவன்றாங்க. இல்லை, நீங்கள் எல்லாம் பண்ணலாங்க அப்படின்னா ஒரு அறிவியல் சார்ந்த மருத்துவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி உடனே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதை தான் இருக்கும். ஆனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும், நம்ம உடம்பில் அது கணவன் மனைவி உறவு ஏற்பட்டது பிறகு பாருங்க, அந்த இடத்துல ஒரு மயக்க நிலை, ஒரு 3 மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா மிக ஆழ்ந்த ஒரு மயக்க நிலை அப்படின்னு வரும். என்னென்னா அந்த விந்து அவர்கள் விட்டு வெளியில் போகும் பொழுது நம்மளுடைய உயிர் என்பது கிட்டத்தட்ட 6 அடிக்கு வெளியில் போயிட்டு மறுபடி உள்ளே வரும். அதனால தான் அவர்களை அறியாத ஒரு மயக்க நிலை அப்படிங்கிறது உருவாகிறது. அப்போ நம்ம உடம்புக்குள்ளே 7 தாதுக்கள் அப்படிங்கிறது மிக முக்கியம். அது நம்முடைய சாப்பிடக்கூடிய சாப்பாடு 7 தாதுக்களாக உருவாக்கப்படுகிறது. அந்த 7 தாதுக்கள் என்ன அப்படின்னா, மூளையாக உருவாகிறது, கொழுப்பாக உருவாகிறது, தசைகளாக உருவாகிறது, இரத்தமாக உருவாகிறது, எலும்பாக உருவாகிறது, மஜ்ஜையாக உருவாகிறது, விந்துவாக உருவாகிறது. அப்போது இவ்வளவையும் உருவாக்கி அதனுடைய எசன்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த விந்து அப்படிங்கிறது. அப்போது இந்த விந்து ஒரு சுட்டு உடம்புலேருந்து வெளியில் போகும் பொழுது எப்படி வந்து ஒரு சாதாரணமான ஒரு உயிரணு கண், காது, மூக்கு, இந்த தொண்டை இவ்வளோ பெரிய உருவாகமாக உடம்புல உருவாகுது அப்படின்னா, ஒட்டுமொத்த ஜூஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உடம்புலேருந்து வெளியில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜூஸ் தான் அந்த விந்து அப்படிங்கிறது. இப்போது வயதானதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கை நடுக்கம், கால் நடுக்கம் எல்லாம் வந்துடும் பாருங்க. என்ன காரணம்னா அந்த விந்துவுடைய தன்மை குறைவது. வேதாத் மகரிஷி என்ன சொல்கிறார் அப்படின்னா, யார் ஒருவருடைய அந்த விந்து அப்படிங்கிறது குவான்டிட்டி அதிகமாகவும் குவாலிட்டி அதிகமாகவும் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் ஆரோக்கியம் அப்படிங்கிறார். நீங்கள் கேட்டிங்களே ஆரோக்கியம்னா என்னென்ன, அப்போது அதனுடைய அளவீடு தான் அது.
விந்துவுடைய அளவு, விந்துனுடைய குவான்டிட்டி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை நோக்கி அனைத்துமே கிடைக்கும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பணம் பொருள் இதெல்லாம் வந்து பெறுவது ரொம்ப ஈஸின்னு நான் சொல்லியிருக்கேன், உண்டா இல்லையா, எளிமை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா யார் ஒருவன் விந்துவை பாதுகாக்கின்றானோ அவனிடத்தில் அனைத்தும் வந்து சேரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம காமம் காமம்னு பேசிகிட்டு இருக்கோம். நம்ம காமம்னா முதல்ல ஏதோ ஒரு வேண்டத்தகாத விரும்பத்தகாத ஒரு வார்த்தையாக நம்ம பேசிகிட்ருக்கிறோம். அப்புறம் ஏன் காமாட்சின்னு பேர் வச்சாங்க? இல்லை நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. எனக்கு உண்டா இல்லையா, காமாட்சி, காமதேனு, காமதேனு, காமதேனு. அப்போது இது புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம மக்கள் வந்து அவ்வளோ பெரிய முட்டாள்கள் கிடையாது. காமத்துப்பால் யார் உருவாக்கியிருக்கிறா? நம்முடைய திருவள்ளுவர். திருவள்ளுவருடைய நம்மளுடைய ஒட்டுமொத்த 1350 குறளில் 250 குறள் வந்து இந்த காமத்துக்காக மட்டும் ஒதுக்கியிருக்கார். அறம்பொருள் இன்பம் கிடையாது, அறம்பொருள் காமம். ஆக்சுவலி இன்பம் மாற்றிட்டாங்க இவங்க. அந்த காமங்கிற வார்த்தையை இவங்களே கொச்சைப்படுத்துகிறாங்க எல்லாமே. காமங்கிறது உயிர், காமங்கிறது புரிதல், காமங்கிறது உணர்தல், காமங்கிறது தேவை, அது அர்த்தம். அப்போ இந்த காமம் அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான இறை வார்த்தை. காமத்திலிருந்து இறைவன் அடையலான்னு சொல்லிட்டு புத்தர் சொல்கிறார். இன்றைக்கி 18 படி நமக்கு வந்து இருக்கு இல்லையா, ஐயப்பன் கோயிலில். அதில் 18வது படி காமம். அந்த 18 படியை கடந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 18 படி வச்சுருக்கோம் நாம். ஸோ அப்போது இதில் நாம் ஒழுக்கத்தை சீர்படாமல், இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது எப்படி உருவாக்குது அதையும் நான் சொல்லிடுறேன் நான். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம எந்த ஒரு தவறும் நாம் செய்ய மாட்டோம். நம்முடைய எண்ணங்கள் எங்கிருந்து தோன்றுகிறது அப்படின்னா, எல்லாருமே டக்குன்னு நம்ம மூளையை நம்ம சொல்லுவோம். ஆனால் எண்ணங்கள் எங்கிருந்து தோன்றுகிறது என்றால் விந்து பயிலும் தோன்றுகிறது. இதெல்லாம் நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எண்ணங்கள் எங்கிருந்து தோன்றுகிறதுனா விந்து பயிலிருந்து தோன்றுகிறது. நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தில் நாம் பெற்ற இந்த கர்ம வினை, அதாவது நம்ம ஏன் தாத்தா எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அவ்வளோ பேருடைய அந்த பதிவுகள், கர்ம பதிவுகள் எங்கே இருக்கும் என்றால் மூலாதாரத்தில் இருக்கும். கார்கிஸ்னு ஒரு எலும்பு இருக்குது. நீங்கள் நீ கால்ஸ் வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போய். ஏன்னா இது வந்து அவ்வளோ டீப் சப்ஜெக்ட். இது குழந்தை பிறப்புக்கு இதுதான் முக்கியம். இதை நான் பேசினா தான் அடுத்து நான் குழந்தை பிறப்புக்குள்ள டீப்பாக போக முடியனால. குழந்தை பிறப்பு எல்லாம் அனைவருக்கும் அவசியம். எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமல் ஒழுக்கமான இந்த உலகத்தில் தலை சிறந்த குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் இது புரிந்து கொண்டால் மட்டும்தான் முடியும். அப்போது நான் சொன்னேன், உங்களுக்கான உயிர் எங்கே இருக்குன்னு சொன்னேன், சிறுநீரகத்தில், அங்கே நம்முடைய மூலாதாரத்தில் குடியிருக்குன்னு சொன்னேன். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆங்கிய சகசாரம்னு சொல்லிட்டு 7 சக்கரங்கள் நமக்குள்ளே இருக்குது. 7 தலைமுறைகள் இருக்குது, 7 தாதுக்கள், 7 கிரகங்கள், எல்லாமே 7 தான்மா. அதாவது நீ நினைக்கிறது போல கிடையாது, எல்லாம் ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று 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 சார்ந்தது. அனைத்தும் எதுலேயுமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் எல்லாமே வந்து கனெக்ஷன் இருக்கும். நீங்கள் அப்போது அந்த கார்கிஸ்னு ஒரு எலும்பு இருக்குது. அந்த எலும்பு எதை செய்தாலுமே வந்து அழிக்க முடியாது. நபிகள் இதை வந்து என்ன சொல்கிறாருன்னா, 1430 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, எலும்பு வந்து நீங்கள் நினைக்கிறது போல் அழிக்க முடியாது. குறிப்பாக அந்த கார்கிஸ் எலும்பு வந்து அழிக்கவே முடியாது அப்படிங்கிறாரு. அது எப்படி அழிக்க முடியாமல் போயிடுன்னு சொல்லிட்டு நம்ம தான் ஏதாவது விதண்டாவது பேசினேன். டாக்டர் ஹென்சன் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா அதை வந்து ஒரு ஆய்வுக்குட்படுத்துகிறார். அது என்னென்னா, நம்முடைய முதுகு தண்டவரத்தில் கீழே ஒரு எலும்பு இருக்கும், இவ்வளோ பசு இருக்குது, வால் பகுதி மாதிரி இருக்கும். அந்த எலும்பு எதற்கும் பயன்படாதுன்னு அறிவியல் சொல்லுது. அது ஏன்னா எந்த வேலையுமே கிடையாது, சும்மா இருக்காது அவ்வளோதான். இப்போ ஒவ்வொரு உறுப்புகளுக்கு வேலை இருக்கும் இல்லையா, ஆனால் அது எதுவுமே செய்யாமல் இருக்குது. அதனால் அறிவியல் என்ன சொல்லிட்டாங்க, அது ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. ஆனால் 1440 வருஷத்துக்கு முன்னாடி, பிரேக்குங்க சொல்லுங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலும்பு கரையாது, உடையாது, அழிக்க முடியாதுங்கிறார். டாக்டர் ஹென்ஸ் என்ன பண்ணுறாருன்னு ஆய்வுக்குட்படுத்துறாரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1300-1400 டிகிரியில் அதை போட்டு எரிக்கிறாங்க, அழிக்க முடியல. அதை போட்டு புதைக்கிறாங்க, எல்லாம் பண்ணி பார்த்து எந்த விதமான அழிவும் ஏற்படலை. மனிதனுடைய அந்த பின்னாளியில் கூட இந்த எலும்பு, சின்ன எலும்பு இவ்வளோ பெருசு இருக்கும் கார்கிஸ். அதற்கு பிறகு கூகுளில் அவருடைய பேட்டி இருக்கும் பாருங்கள். நான் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிட்டேன், ஒரு படிக்காத இவ்வளோ பெரிய ஒரு இறை தூதர், அவர் தான் அவர் இறை தூதர் ஒத்துக்கிறார். அவர் வந்து எப்படி இதை சொன்னாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிசயத்தையே அவர் எழுதியிருப்பார். கூகுளில் போய் பாருங்கள் தெரியும். அது ஏன் அவர் சொல்கிறார் அப்படின்னா, நம்முடைய நபிகள் அந்த இடத்துல தான் வந்து மறுமை, நம்முடைய பிறப்பினுடைய மறுமை அங்கே தான் வந்து பதிவு இருக்குது அப்படிங்கிறார்.
யார்? நபிகள் பெருமான். அதே தான் திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறாரு, நம்முடைய மூலாதாரத்தில் தான் நம்மளுடைய அத்தனை பதிவுகளும் இருக்கிறது, அதுதான் மூலாதாரம். அதாவது வேதங்கள் மதங்கள் மாறுபடுமே தவிர, ஆனால் எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்றா தான் இருக்கும். எல்லாமே அன்பை தானே போதிக்குது, எல்லா மதங்களையும் அன்பு மட்டும்தானே. அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு நம்மளுடைய மூலாதாரம்ங்கிறது தாமரை பூல் அமர்ந்திருக்கிறாருன்னு சொல்லிங்களா, தாமரை பூலை வந்து நம்முடைய மகாலட்சுமி அமர்ந்திருக்காள், இதுதான் அடிப்படை. இந்த காரணம் தான் உயிர், இந்த உயிர் நிலை எங்கே இருக்குது, உயிர் ஆற்றல் அப்படின்றதுனுடைய முக்கியத்துவம், அது எங்கே உடம்புல இருக்குது அப்படின்ற அந்த அதிசயத்தை நமக்கு ரொம்ப அழகாக விளக்கமாக சொல்லிட்டுருக்காங்க. தொடர்ந்து ஐயா கிட்டே பேசுவோம். ஐயா, அப்போது இந்த கர்ம பதிவுகள் ஏழு ஏழு ஜென்மத்தில் நம்முடைய முன்னோர்களுடைய பதிவுகள் வந்து அது காக்கி செல்லும்பில் தான் இருக்குது, அதை அழிக்க முடியாது. இப்போது நீங்கள் நம்ம நிறைய இந்த இடுகாட்டெலாம் பார்க்கலாம், என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கலசம் கொடுக்கும் பொழுது அந்த எலும்பு தூக்கி அந்த போட்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ நம்மளுடைய கர்ம நம்ம இறந்துட்டோம்னா நம்ம நினச்சிட்டோம் இறந்து போயிட்டோம் அப்படின்னு, உடம்பு தான் அழிஞ்சு போச்சு தவிர உயிர் அங்கே தான் இருக்குது, அதுதான் மறுபிறப்பாக உருவெடுக்கும், மறுபிறப்பாக உருவாகக்கூடியது அது. அதனால தான் எரித்தாலும் புதைச்சாலுமே அது அழியாததாக இருக்கிறது. அப்போ நமக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்கள் என்பது எங்கிருந்து உருவாக்குறதுங்கிறது இப்போ புரியும் உங்களுக்கு. அப்போது எண்ணங்கள் மூளையில் கிடையாது, மூலாதாரத்திலிருந்து உருவாகி மூளையில் பிரதிபலிக்கின்றது, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த உடம்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதம், அதிசயம். ஒரே ஒரு குண்டூசி முனையில் பல ஆயிரம் உயிரணுக்களை வைக்கக்கூடிய அந்த தூண்டு ஒரு உயிரணுக்களிலிருந்து இவ்வளோ பெரிய உடம்பு நமக்குள்ளே உருவாகிருக்கு அப்படின்னா, நாங்கள் தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளோ பெரிய ஆற்றல் அப்படிங்கிறது. திருமூலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிராணருக்கு வாய் கோபுர வாசல் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னா, உனது உடம்பு பெருங்கோயில், அதாவது பார்த்திங்கன்னா உள்ளம் வந்து நமக்குள்ள பெருங்கோயிலாக இருக்குது, உனது ஊன் உடம்பு, ஊன் உடம்புனா அழியக்கூடிய இந்த உடம்பு தான் ஆலயம். ஆலயம்னா என்னென்னா ஆனா ஆன்மா, ஆன்மா லயித்திருக்கக்கூடிய இடம், ஆலயம்னா அதுதான் அர்த்தம். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிராணருக்கு வாய்க்கோபுரவாசல். வள்ளல் பிராணருக்குன்னா இறைவன், நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் செய்யக்கூடிய சிவபெருமான இறைவனுக்கு நமது வாயில் தான் நம்முடைய கோபுரவாசலாக இருக்கிறது. தெல்ல தெளிந்தோருக்கு சிவன் சிவலிங்கம், அதாவது இந்த உலகத்தில் எல்லா விதமான தெளிவுகளையும் அடைந்தவருக்கு, உண்மையை புரிந்து கொண்டவர்கள், இதுதான் மிக முக்கியமான வார்த்தை, தெரிந்துகொண்டவர்களுக்கு புரிந்து கொண்டவர்களுக்கு சிவனாக இருக்கக்கூடிய ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த விந்து அப்படிங்கிறது தான் சிவலிங்கம் அப்படிங்கிறார். இப்போ சிவலிங்கத்தினுடைய அமைப்பே அப்படின்னா ஆண் பெண் யோனி பொருத்தம், யோனியும் ஆண் உறுப்பும் கலந்தது தான் அது. அதனுடைய விளக்கங்கள் நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்ம இன்றைக்கி நார்த் இந்தியாவில் யோனி தேவின்னு யோனிக்குனே வந்து கோயில் இருக்குது. இதெல்லாம் வந்து உண்மைகள், இதெல்லாம் ஏன் நம்ம மக்கள் அதை புரிஞ்சிக்கிற அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு இது ஏன்னா இது வந்து காமம் அப்படிங்கிறது இல்லை, காமம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லையே, செடி இல்லை, கொடி இல்லை, இன்றைக்கி வந்து கடல் வாழ் உயிரினங்கள் இல்லை, இன்றைக்கி எறும்பு கிடையாது, பூச்சி கிடையாது, ஏன் தாவரங்கள் கிடையாது, இன்றைக்கி சாப்பிட முடியாது முதல்ல உண்டா இல்லையா, எல்லாத்துக்குள்ளேயுமே இந்த உணர்வுகள் என்பது மிக மிக உண்மையான விஷயம். காமம் என்பது என்ன புணர்தல் கிடையாது, காமம் என்பது என்னென்னா உள்ளத்தை உணர்வது, உள்ளமும் உணர்வுதலும் சேர்ந்தது தான் காமமே தவிர இது கிடையாது. இதை தயவுசு புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக அவர் சொல்கிறாரு, கள்ள புலனைந்தும் காளான் மணி விளக்கே, கள்ள புலனைந்தும் காளான் மணி விளக்கே அப்படின்னா கள்ளம், கள்ளம்னா திருட்டுன்னு அர்த்தம். அப்போது இந்த திருட்டுத்தனமாக நம்ம உடம்புல வந்து ஐந்து புலன்கள் இருக்குது, அது கண்களால் பார்க்கின்றோம், காதுகளால் கேட்கின்றோம், மூக்களால் உணர்கின்றோம், வாயினால் வந்து சுவைக்கின்றோம், அடுத்து தொடுதல் உணர்ச்சி இருக்குல்லையே, இது இந்த ஐந்து உணர்ச்சிகளும் நாம் சரியாக கையாளவில்லை என்றால், அதாவது வந்து கண்களில் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் இன்றைக்கி டிவி போட்டாலும் சரி, இன்றைக்கி வந்து செல்ஃபோன் எடுத்தாலுமே நல்லபடியாக குழந்தை வளர்க்கணும்னு நீங்கள் நினச்சாலும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குழந்தைங்களுக்கு இன்றைக்கி டேப் நம்ம ஸ்கூல்னு கொடுத்துட்டு வரோம், நீங்கள் அது தேடவே வேண்டாம், சும்மா எதாவது தட்டினா விளம்பரம் வந்து நிற்கிது உண்டா இல்லையா, மோசமான விலங்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். அவ்வளோ மோசமான நிகழ்வுகள் கண்களில் தெரியுது, காதில் கேட்குறோம், இன்றைக்கி வந்து சாப்பிடக்கூடிய உணவுகள், அதே மட்டும் பற்றி நிறைய விஷயங்களுக்கு நம்ம நிறைய போனால் ரொம்ப இலாபரேட்டாக போகிற மாதிரி இருக்கும். நான் நெகட்டிவான விஷயம் நான் பேசவே மாட்டேன் எப்பயுமே நான், அதனால் அவ்வளவு இன்றைக்கி கொடுமையான உலகத்தில் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்மளுடைய 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா செல்ஃபோன் கிடையாது,
ஆனால் எதுவுமே இல்லை, அவங்களுக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் வந்து எல்லாமே இல்லாத காரணத்தால் இன்றைக்கி வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு ஒரு குழந்தையை முறைப்படுத்தி இன்றைக்கி வளர்த்து கொண்டு வரதுங்கிறதெல்லாம் இன்றைக்கி சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ இந்த குழந்தைகளுக்கு இதை போதிக்கணும். இந்த பால் உணர்வு கல்வின்னு சொல்கிறோம் இல்லையா, பாலியல் கல்வி, இதுதான் இந்த பாலியல் கல்வி அப்படிங்கிறது 14 அது வரைக்கும் தேவையில்லை. அது வரைக்கும் வந்து கடவுள் அதுக்கு உண்டான எல்லா விதமான ஆற்றல் அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துட்டு தான் இருக்காரு. எந்த ஆடு மாடுக்கு நம்ம பாலியல் கல்வி போதிக்கிறோம் நம்ம அதெல்லாம் கிடையாது. அப்போ என்னென்னா இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ இந்த 5 புலன்களையும் நாம் அடக்காவிட்டால் காளான், காளன்னா என்னென்னா எம்மன், எம்மனுக்கான மணிவிளக்கு. மணிவிளக்குனா என்ன பண்ணுவாங்கன்னா கப்பல் வரும்போது விளக்கு வந்து கட்டி வைப்பாங்க, வந்து தெரியறதுக்காக, கலங்கரை விளக்கம் வச்சுக்கிறதுக்காக. இல்லை கிராமங்களில் அங்கேருந்து வரும்பொழுது அந்த கிராமங்கள்லேயும் சரி, ஊர் மன்னர்கள் இருக்கு இல்லையா, அந்த பெரிய நாட்டில் முன்னாடி வந்து அங்கங்கே அந்த முகப்புல மணிவிளக்கு இருக்கும். அது எதுக்குன்னா அவர்கள் வரவேற்பதற்காக வந்து மணிவிளக்கு கட்டுவாங்க. அவர் சொல்கிறார், அதாவது எம்மனை வரவேற்கக்கூடிய ஒரு 5 காலன் எதுனா, 5 புலன்கள் எதுனா இதுதான் அப்படிங்கிறாரு. அதில் இந்த தொடு உணர்ச்சின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விந்து அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். நான் சொல்கிறது விந்துங்கிறது பொதுவாக சொல்லிட்டுருக்கேன், ஆண் பெண் ரெண்டுக்குமே பொருத்தமானது விந்து நாதம் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் டைம் ஆச்சா? ஆமாங்க ஐயா, நீங்கள் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இது ஒரு நாளில் நிச்சயமாக நம்மளால் அடக்கவே. சரி, அப்புறம் நான் சொல்லிடுறேன் நான். சரிங்க ஐயா. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பிறப்பு கொள்ள போகலாம். ஏன்னா இது புரியாமல் நான் குழந்தை பிறப்பு கொள்ள போகிறது எனக்கு அர்த்தமாக தெரியல எனக்கு. அதனால தான் இன்றைக்கி வந்து எந்த கால்ஸும் எடுக்காமல் நான் பேசினதுன்னா குழந்தை பிறப்பு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வெளிப்படையாக நான் அடுத்த வாரம் நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. நிச்சயமாக நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தின் மூலமாக இவ்வளவு ஆழ்ந்த விஷயங்களையும் நீங்கள் ஒவ்வொருவருக்குமே கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இது பல வருடங்களாக வந்து நடந்துக்கிட்டு தான். நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நான், இன்றைக்கி வந்து எங்கேயுமே சுகப்படுத்த முடியாத வியாதிகள் இங்கே எப்படி குணமாகுதுன்னா இந்த அடிப்படையை வைத்து தான். இந்த அடிப்படையை அவர்களுக்கு உணர வைத்து அதன் மூலியமாக எப்படி அதை முழுமையாக சக்தியாக மாற்றுவது அப்படிங்கிறத நாடி சமநிலை செய்து அவர்களுக்கு எந்த மருந்தும் இல்லாமல், எந்த மாத்திரையும் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் மருந்து இல்லாமல், ஆப்ரேஷன் இல்லாமல் அவர்கள் வந்து உயிரோடு இருப்பது முக்கியம் இல்லை, உயிரோட்டமாக இருப்பது. உயிரோட்டமாக ரெண்டு விஷயம் இருக்குது, உயிரோடு இருக்கிறது வேறு, படுத்து கிடக்கிறது வேறு, இல்லை எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு மற்றவர்கள் உதவிகரமாக இருக்கக்கூடிய உயிரோட்டம் என்பது வேறு. அது நடந்துகிட்ருக்கு. நான் வந்து சென்னையில் வந்து நான் இருக்கேன். இப்போ இந்த கொரோனா லாக்டவுனுனால நான் எங்கேயுமே போகலை. பட் எல்லா ஊர்கள்லேருந்துமே நம்ம ஹாஸ்பிட்டலில் பேர் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணாங்கன்னா நம்ம பாஸ் அனுப்பிச்சிருவோம். அவங்க அதை காமிச்சிட்டு எங்கேருந்து வேணால் வரலாம். பட் அங்கங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்குது, 50 பிரான்ச் இருக்குது, எல்லா இடத்துலையும் டாக்டர்ஸ் இருக்காங்க, பார்க்கிறவங்க பார்க்கலாம். நிச்சயமாக ஐயா, இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை, யாருக்கும் தெரியாத இருக்கக்கூடிய ரகசியத்தினுடைய வெளிப்பாடு எங்களுக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்கு. இதை தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கொண்டு செல்வோம்ன்ற நம்பிக்கை. நன்றிங்க ஐயா. நன்றி, இந்த வாய்ப்பினை கொடுத்த இறைவனுக்கு நன்றி, 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 மிக்க நன்றிங்க ஐயா. நேர்களே, இன்றைக்கு உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கலையே, கால்ஸ் கொடுக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்கவே தேவையில்லை. ஏன்னா இந்த மூலாதாரத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டால் தான் அதற்கான வெளிப்பாடான கேள்விகளை நம்ம அடுத்த நிகழ்ச்சிகளில் நிச்சயமா கேட்க முடியும். ஏன்னா அடுத்த நிகழ்ச்சியில இந்த குழந்தை பிறப்பு, குழந்தை இன்மை, இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கறத பத்தி தான் நமக்காக விளக்க இருக்கிறாங்க. அடுத்த நிகழ்ச்சியும் மறக்காம பாருங்க. அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், கால் பண்ணலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.